ஆண்டவரை உற்று நோக்குவோம். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர், நம் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவர், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஆண்டவர், ஒவ்வொரு கணமும் கண்ணின் கருவிழி என நம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துகின்ற தெய்வம், ஆண்டவரை உற்று நோக்கி நாம் சொல்வோம், ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு, என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை ஆண்டவரே நான் நாடுகிறேன், உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும். இதோ இந்த ஆராதனை வேளையில் என்னுடைய சிந்தனை, சொல், செயல், உடல், பொருள், ஆவி, ஆன்மா அத்தனையும் நானும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை, என் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, உடன் பிறப்புகளை, என்னை சார்ந்த அத்தனை பேரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய உயிர், உடல், குடும்பம், குழந்தைகள், சொத்து சுகம், வசதி வாய்ப்பு எல்லாமே உமது பேரன்பினால் நீர் எனக்கு கொடுத்த கொடைகள் சாமி. நன்றி, 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 நன்றி என்று வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவரே நான் உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னை நேசிக்கின்ற ஆண்டவரே உம்மையே நான் நேசிப்பேன். ஆண்டவரே என் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு நான் உம்மை நேசிப்பேன். என் வாழ்வில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். என் வாழ்விலே பிரச்சனைகள், தடைகள், ஆண்டவரே பொருளாதார முடைகள், சோதனைகள், போராட்டங்கள், நோய் நொடி என்ன நிகழ்ந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே உம்மை நான் பின்தொடர்வேன். ஆண்டவரே ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். என்னை பலப்படுத்துகின்ற தெய்வமே உம்மையே நான் நேசிப்பேன் என்று ஆண்டவரை நாம் அன்பு செய்வதாய் வாக்குறுதி கொடுத்து இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் நுழைவோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின்தொடர்வேனே உம் சந்நிதியில் நடந்திட்டால் இங்கள் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும் வேலே உம் சந்நிதியில் முழங்காய் நின்று உன் பாதையில் நான் பின்தீரும் உம்மையே நான் ஆராதிப்பேன்,
நாம் பின்தீரும் வேலே உன் சந்நிதியில் மூழங்காலே நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும் வேலே. உம்மையே நான் தோத்தரிப்பே, உம்மையே நான் தோத்தரிப்பே, உம்மையே நான் தோத்தரிப்பே, நான் பின்தொடர் வேலே நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும் வேலே உன் சந்நிதியில் நின்று உன் பாதையில் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும் வேலே. ஆண்டவரே, உமக்கெல்லாம் தெரியும் சாமி. என் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற தெய்வமே, என் எண்ணமெல்லாம் உமக்கு தெரியும். என் இதய துடிப்புகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, நிறே என் வாழ்வின் மையம், நிறே என் வாழ்வின் ஆதாரம், நிறே எனக்கு கோட்டையரனாயிருக்கின்ற தெய்வம், நீர் இல்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை என்பது எனக்கு தெரியும் சாமி. என் இதயம் உமக்காக ஏங்குவது உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆற்றலோடு சக்தியோடு ஆண்டவரே நான் உம்மை நேசிக்க ஆசைப்படுவது உமக்கு தெரியும். எல்லாரையும் விட மேலாக, எல்லாவற்றையும் விட மேலாக ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்ய ஆசைப்படுகிறேன் என்பது உமக்கு தெரியும் சாமி. உம்மையே நேசிக்கின்ற என்னை நீர் முற்றிலுமாய் ஆட்கொள்ளும். இதோ இந்த ஆராதனை வழியிலே கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற, உம்மை துதிக்கின்ற, உம்மை ஆராதிக்கின்ற ஏராளமான விண்ணப்பங்களோடு மன்றாட்டுக்களை ஆண்டவரே இதயத்திலே சுமந்து உமது திருப்பாதம் ஒப்பு கொடுக்கின்ற லட்சக்கணக்கான பிள்ளைகளை நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த ஆராதனை நேரம் இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நேரமாய் ஆண்டவரே மாறட்டும். உமது கிருபையின் நேரமாய் ஆண்டவரே மாற்றித்தாரும். ஆண்டவரே, நீர் உம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சுகத்தை விடுதலையை அனுபவிக்கின்ற நேரமாய் நீர் மாற்றித்தாரும். நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சாமி. எங்கள் வாழ்வில் நீர் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம்.
உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகள், இதன் ஆராதனை வழியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேர்களோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சாமி, அன்பூர்வர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து வாரே ஆண்டவரை துதியுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்காக மட்டுமல்ல, வாழ்விலே நீங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா அனுபவங்களுக்காகவும் ஆண்டவரை போற்றுங்கள். துன்பமா, துயரமா, கஷ்டமா, பண நெருக்கடியா, சோதனைகளா, அவைகளுக்கும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து எல்லா சூழல்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தருகின்ற ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள், நீங்கள் புகழுங்கள், நீங்கள் துதியுங்க. திருப்பாடல் 34 சங்கீதக்காரர் இப்படியாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும், என் ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன். எலியோர் இதை கேட்டா கிழிப்பர். சங்கீதக்காரர் சொல்வார், துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று அவர் நன்றி சொல்வார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு தோத்திர பலி செலுத்துங்கள். துதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறவரை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை தருகிற பர்வதமே உம்மை துதிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீரே உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் நல்ல சுக பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களை ஒரு பொருட்டாய் நினைத்து எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரு பிள்ளைகளாய் எங்களை அழைத்து இருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ எங்கள் பலவீனத்திலே உமது பலன் பூரணமாய் இருக்கிறதே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. பொக்கிஷத்துக்கும் மேலாக உமது வார்த்தைகள் எங்களுக்கு இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். சோர்வுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சோர்விலே உமது வார்த்தைகள் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறதே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே உத்வேகத்தை கொடுக்கிறதே, நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். உம்மை எல்லாமே ஆறுதல் அளிக்கிறவர் ஒருவரும் இல்லையே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை எல்லாமே எங்களை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லையே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மையாய் எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே சாமி, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிற படியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, எங்கள் மீது அக்கறையா இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு அன்பை பொழிகிறவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே சொல்வோம், ஆண்டவரே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே எல்லா தருணங்களிலும் நான் உம்மை துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை எல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே இன்னும் போற்றுவேன், என் தெய்வமே இன்னும் உம்மை நான் ஆராதிப்பேன், எக்காலமும் நான் உம்மை துதிப்பேன், என் நேரமும் நான் உம்மை போற்றுவேன் சாமி என்று சொல்லி ஆண்டவரை நான் போற்றுவோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் துதிக்கின்ற வழியிலே ஆண்டவர் உங்களை கடந்து வருகின்றார். உளமாற நீங்கள் துதிக்கின்ற வழியிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆண்டவரை நீங்கள் துதித்து துதித்து
ஆண்டவருக்கு தோத்திர பலி செலுத்துகின்ற வலையில் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை என்ன நேர்ந்தாலும் நான் ஆண்டவரை போற்றுவேன், என் வாழ்வில் என்ன நடந்தாலும் என் தெய்வமே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுமே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுமே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இக்காலமும் நான் துதிப்பே, இந்நேரமும் நான் போற்றுவேன். இக்காலமும் நான் துதிப்பே, இந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. காலமும்
நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே, இன்னுமாய் நான் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன், ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சங்கீதக்காரர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். உம்மிடத்தில் அடைக்கலம் தேடுகின்ற உம் பிள்ளைகளை நீர் அரவணிக்கின்ற தெய்வமே, உம்மை நாடி விடுகின்ற அத்தனை பேரையும் மார்போடு அணைத்துக் கொள்ளுகின்ற தெய்வமே, உம்மை அஞ்சுகின்ற பிள்ளைகளுக்கு எக்குறையும் ஏறாதபடி பாதுகாக்கின்ற தெய்வமே, சிங்க குட்டிகள் உணவின்றி பற்றினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று அறிக்கை செய்த சங்கீதக்காரரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சாமி. ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை எல்லாம் அறிந்த தெய்வமே, இதோ இந்த தருணத்திலே உம்மோடு இருக்க வேண்டும், உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், ஆண்டவரே எமது குரலை சப்தமாய் கேட்க வேண்டும், என் சுமைகளை எல்லாம் என் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே உம் திருப்பாதத்திலே இறக்கி வைக்க வேண்டும், என் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் ஆண்டவரே உமது திருப்பிரசனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இதோ இந்த ஆராதனை வழியிலே உம்மோடு இணைந்திருக்கிறேன் சாமி. உமக்கு தெரியும் சாமி, என் இதய துடிப்புகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும், முகமுகமாய் நான் தரிசிக்க வேண்டும், உம்மோடு நான் வாழ வேண்டும், உம்மோடு நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே உமது வலக்கரத்தினால் என்னை நிரப்போதும் பற்றி பிடித்து நடக்க வேண்டும், உமது பாத சுவடுகளை நான் கெட்டியாய் பிடித்து கொண்டு ஆண்டவரே உமது அரவணைப்பிலே ஆனந்தம் கொள்ள வேண்டும். ஆண்டவரே இதுதான் என்னுடைய ஏக்கம் சாமி, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் என்னுடைய மன்றாட்டு. ஆண்டவரே எப்போதும் உம்மோடு இருக்க வேண்டும், உமது பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவரே உம்மோடு நடக்க வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும். ஆண்டவரே எப்போதும் எல்லா தருணங்களிலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் என் வாழ்க்கையை நடத்தட்டும் சாமி. ஆண்டவரே என்னோடு பேசும், உமது குரலுக்காய், உமது வார்த்தைக்காய், உமது வழி நடத்தலுக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலைநிலத்துள் தனிமையான ஓரிடத்துக்கு சென்றார். அதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊரிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமிட்டிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, உங்களுக்கு சென்று
தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவர் என்ன அருள் வாக்கு! இறைவனுக்கு நன்றி. அன்பு உறவுகளே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக வாட்ஸ்அப்பில் வெளிவந்த ஒரு செய்தி என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு சில சிறுவர்கள் உணவில்லாததால் புற்களை உண்டு கொண்டிருக்கின்ற அந்த பதிவு மனதை வேதனைப்படுத்தியது. உலகம், விஞ்ஞான உலகம், இந்த உலகம் கம்ப்யூட்டர் உலகம், இந்த உலகம் 1000கணக்கான கண்டுபிடிப்புகளை கொண்டாடுகின்ற உலகம், வான் உயர கட்டிடங்களையும் ராக்கெட்டுகளையும் விண்வெளி கலங்களையும் அனுப்பி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற உலகம். ஆனால் எல்லா கண்டங்களிலும் இன்று ஒவ்வொரு நாளும் உணவு இல்லாமல் பட்டினியாய் படுக்கைக்கு செல்கின்ற மக்கள் மில்லியன் கணக்கில் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. மனிதருடைய மனங்கள் சுருங்கி போய் சுயநலத்தினால், தன்னலத்தினால் அடுத்தருடைய தேவையை கண்டும் காணாமல் இருக்கின்ற மனநிலை பெருகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த தருணத்தில்தான் அவரோடு இருக்க ஆசைப்படுகின்ற நமக்கு நற்கரணை ஆண்டவர் கட்டளை தருகின்றார். ஒரு தேவை இருக்கின்றது, மக்களுடைய தேவை இருக்கின்றது, அந்த தேவை அங்கே அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றது. இந்த மக்கள் பசியாக இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்கின்றார்கள். அதன் பிற்பாடு நடக்கின்ற காரியங்களை பாருங்கள். 3 விதமான மனநிலைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, உண்பதற்கு அவர்களே உணவை வாங்கிக் கொள்ள அவர்களை அனுப்பிவிடுங்கள். அவங்க வந்தாங்க, அவங்க வேலை முடிந்து விட்டது, அதனால் அவங்க உணவை, அவங்க சாப்பாட்டை, அவங்க தேவையை பார்த்துக்கிட்டோம், தயவு செய்து அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொருத்தர் பிரச்சனையை பார்க்குறாரு, நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறார். பிராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும் என்று அவர் ஆய்வு செய்கிறார். அதனால் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு 1 துண்டு கூட கொடுக்க முடியாதே, கூட்டம் 1000கணக்கில் இருக்கின்றதே, அதனால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசை இருக்குது, உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கின்றது, ஆனால் என்னால் உதவி செய்ய முடியாதே. இது 2வது நிலை. 3வது நிலையை பார்க்குறோம். ஓகே, ஒரு பிரச்சனை, ஒருத்தர் நினைக்கிறாரு நம்மால் எதுவும் செய்ய முடியாது, அவங்களை அனுப்பிடலாம். இன்னொருத்தர் கொஞ்சம் காசு தான் இருக்குது, நம்மால் காசு இல்லை, 200 தினாரியத்துக்கு வாங்கினாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்கின்ற மனநிலை இருக்கின்றது. 3வர் இப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று தேடுகின்றார்.
அல்லதான் ஆந்திரேயா சொல்றாரு, ஐந்து அப்பங்களும் இரண்டு மீனும் இங்கே இருக்கின்றன. பாருங்க, ஐயாயிரம் ஆண்கள் வயிறார உண்டு மீதியாக அங்க ஆரம்ப புள்ளி என்ன? ஐந்து அப்பமும் இரண்டு மீனும். அவர் கூட யோசிக்கிறார், இந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இத்தனை பேருக்கு எப்படி பத்தும், என்ன செய்ய முடியும்? ஆனால் ஐந்தப்பம் இரண்டு மீனை ஆண்டவர் ஆரம்ப புள்ளியாக வைத்து அங்கே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்ற வாழ்க்கை பாடம். ஐயாயிரம் பேருக்கும் மேலாக மனிதர்கள் சாப்பிட அங்கு அப்பம் இல்லை, மீன் இல்லை. ஆனால் அங்கிருந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீனும் ஐயாயிரம் பேருக்கு மேலாக சாப்பிட அது ஒரு கருவியாக இருந்தது, ஒரு கருவியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் கோட்டீஸ்வரர், அவருடைய சொத்து மதிப்பு 98 பில்லியன். முதல் பணக்காரர். அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் இருக்கின்றவர் இன்னொரு பெரிய பணக்காரர், அவருடைய சொத்து மதிப்பு 92 பில்லியன். இது கூட இன்னொருத்தருடைய பேரையும் போட்டு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அவர் பேர் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க 102 பில்லியன். ஏழை எளியவர்களுக்கும் அடுத்த மக்களுக்கும் உதவி செய்வதற்காக அன்பளிப்பாக டொனேஷனாக கொடுக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களை காட்டிலும் அதிகமாக 102 பில்லியன். அன்புக்குரியவர்களே, மனம் இருந்தால் போதும், மார்க்கம் உண்டு. அடுத்தருடைய தேவையை அடையாளம் கண்டு கொண்டால் போதும், ஆண்டவர் நம் வழியாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்மால் உதவி செய்யாமல் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். அனிதர்சா தான் சொல்லுவாங்க, தேவையில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் ஒருவருக்காவது உங்களால் உதவி செய்ய முடியும். எங்களிடத்திலே ஒரு வழக்கம் உண்டு. வியாணி ஜெப குடும்பத்தில் கிறிஸ்மஸ் நாட்கள், ஈஸ்டர் பெருவிழா நாட்கள், எங்களுடைய இல்லத்தினுடைய ஆண்டு விழா, திருவிழா நாட்களில் உணவு சமைத்து தெருக்களுக்கு சென்று பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் என்னும் தெருக்களில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு அதன் பிற்பாடு தான் எங்களுடைய திருவிழா அன்பின் உணவு இல்லத்தில் இருக்கும். வாடிக்கையாக வருடந்தோறும் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இல்லத்திற்கு பயிற்சிக்காக வருகின்றவர்களுக்கும் இதே பயிற்சியை தான் தருகின்றோம். நற்செய்தி அறிவிப்பணிக்காக ஏறக்குறைய ஒரு 150 அருட்சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்கள், குருக்கள் பயிற்சிக்காக வந்திருந்தார்கள். 15 நாள் பயிற்சி அவர்களுக்கு இருந்தது. அதிலே ஒரு நாள் ஏறக்குறைய 400-500 உணவு பொட்டணங்களை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு கையிலும் 5 பாக்கெட்டும் 10 பாக்கெட்டும் கொடுத்து நீங்கள் போங்க, தெருக்களுக்கு போங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, யார் அங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களோடு அமர்ந்து பேசுங்கள், பகிருங்கள் என்று சொல்லி. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வந்து போகின்ற வந்து சென்ற அத்தனை பேருமே அவரவர் இடங்களில் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் இதை செய்யலாம். உங்கள் பிறந்த நாளில் செய்யலாம், திருமண நாட்களில் செய்யலாம், உங்கள் பிள்ளைகளிடத்தை கொடுத்து செய்யலாம். எனக்கு தெரியும், ஒரு சில நண்பர்கள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களிலே 50 பாக்கெட் 100 பாக்கெட் என்று ஓட்டல்லே ஆர்டர் செய்து அல்லது அவர்களை சமைத்து தெருக்களுக்கு சென்று இந்த உணவை பகிர்ந்து கொடுக்கின்ற வழக்கத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உணவு பற்றாக்குறையினால் மக்கள் பட்டினியாக படுக்கைக்கு செல்வது கிடையாது. உலகத்தில்
எல்லோரும் நிறைவாக சாப்பிடுகின்ற அளவுக்கு உலகத்திலே விளைபொருட்கள் உண்டு, சாப்பாட்டுப் பொருட்கள் உண்டு. மனம் இல்லாததால் தான், இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள மனம் இல்லாததால் தான் இன்னும் லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான மக்கள் தினம்தோறும் மூன்று வேளை சாப்பாடு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, இருவேளை சாப்பாடு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் பட்டினியாக உறங்கச் செல்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நிச்சயமாக இறைவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் யாராவது சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக உறங்கப் போகின்றார்கள் அல்லது பட்டினியால் அவசைப்படுகின்றார்கள், அல்லல் படுகின்றார்கள் என்றால் கடவுள் உங்களிடமும் என்னிடமும் கணக்கு கேட்பார். நம்மிடம் கொடுக்கப்பட்டிருப்பது எல்லாமே நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஆயிரத்திலும் லட்சத்திலும் கோடிகளிலும் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகள், உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அன்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை உங்கள் வழியாக அடுத்தவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதார வளத்தை கொடுத்திருக்கின்றார், பணபலத்தை கொடுத்திருக்கின்றார். நற்கண்ணை ஆண்டவரிடத்திலே நம்ம எப்போ கொடுப்போம்? நம்மை சுற்றிலும் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் இருக்கின்ற உறவுகளை, தெரிந்தவர்களை, அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களை ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். நாம் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த அறிந்த நமது தொடர்பில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த விழிப்புணர்வை தருவோம். சுற்றி இருக்கின்ற, பசியில் இருக்கின்ற, பட்டியில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுக்கின்ற தார்மீக கடமை எனக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு என்பதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். அடுத்தவர்களுடைய பசியை நீக்கி பட்டினியை போக்கி ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவருமே செயல்படுவோம். அதற்கான அருளை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தர வேண்டுமாய் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அன்பு உறவுகளே, ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, யோசுவாவை போல நானும் உமக்கு வாக்கு கொடுக்கிறோம் சாமி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஆண்டவரே உம்மையே அன்பு செய்வோம், உம்மையே நேசிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உமக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, நீர் சொல்வதை நாங்கள் செய்வோம். உமது அன்பை ஆண்டவரே எல்லோருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். உமது அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரே, எங்களை நீர் நேசிக்கிறீரே, கண்ணின் கருவிழி போல எங்களை நீர் பாதுகாக்கிறீரே, எங்களை இதயத்தோடு இதயமாய் தாங்கி சுமக்கிறீரே. நாங்களும் உமது அன்பை அனுபவிப்பது போல பசியில் இருக்கின்றவர்கள், பட்டினியில் இருக்கின்றவர்கள், ஏழ்மையில் இருக்கின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், முதுமையில் இருக்கின்றவர்கள் ஆண்டவரே உமது அன்பை சுவைக்க, பசியை போக்க நாங்களும் கருவிகளாய் செயல்படுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, ஏனை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபிநேசரே, எபிநேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபிநேசரே, எபிநேசரே, என் நினைவா நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி.
ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை பாதிக்கப்பட்டு எல்லா வசதி வாய்ப்புகளையும் தொலைத்து நிற்கதையாய் போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, திக்கற்றோரின் தெய்வமே, ஏழைகளின் தெய்வமே, அநாதைகள் கைவிடப்பட்டோரின் ஆதரவே, புலம்பெயர்ந்தோரின் புகலிடமே, உம்மையே நம்பியிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சாமி. நீர் ஆசீர்வதியும், நீர் திடப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, இருக்கின்றவர்களின் இதயங்களை இழகச் செய்யும். ஆண்டவரே, இரக்கத்தோடு பார்க்க, பாசத்தோடு பார்க்க, தாராள உள்ளத்தோடு ஆண்டவரே உதவி செய்ய நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பலவித குறைவுகளோடும் தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் சேர்ந்து அப்பா உம்மை துதிக்கிறோம். சாமி, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, குறைவுகளை நிறைவாக்க உம்மால் முடியுமே.
ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர் நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் உமக்கு எம்மாத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஒரு நிமிடம் போதும் சாமி. ஆனாலும் எங்கள் இருதயங்கள் அவிசுவாசத்தினாலே நிலையற்று போகிறதப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உங்கள் நம்பிக்கையின்மையை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஒவ்வொரு வார்த்தையின்படி எங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு உம்மிடத்திலே நம்பிக்கையுடையவர்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை நீர் தருவீராக. ஆமென். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிக நம்பிக்கையை நீரே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. எங்கள் விசுவாசத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்களை அப்புறப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். குறைவுகளோடும் பசி பட்டினியோடும் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. போரினாலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கல்லான இருதயங்களை அப்பா உடைத்து உமக்கு பிரியமுள்ள நொறுங்குண்ட இருதயமாய் மாற்றும் சாமி. ஆமென். பரிதவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிற இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆமென். எத்தனையோ நேரத்தில் எங்கள் இதயங்களும் கடினப்பட்டு இதோ வறண்டு போய் காணப்படுகிறது சுவாமி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் சுவாமி. உமது பரிதவிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அடுத்தவர்களின் சூழ்நிலையை கண்டு நாங்களும் உதவி செய்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் சுவாமி. ஆமென். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்று தருவீரா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது பிள்ளைகளை நீ நிரப்பும் அப்பா. நிரப்பும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதயத்தை நீ தரப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் திருப்பாதம் எல்லா ஏழைகளையும் பசி பட்டினியில் கஷ்டப்படுகின்ற அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துகிற இருக்கின்ற எல்லா பிள்ளைகளின் இதயங்களையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆசீர்வதியும். இல்லாதவர்களோடு பகிர்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும். ஒரு மகனும் மகளும் பட்டினியாய் உறங்க செல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அடுத்தவர்களுக்கு அக்கறை காட்டுகின்ற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி மாண்பையர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். பரிந்து ஆ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து உமது அன்பையும் உடனிருப்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்த அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.